வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது ஸ்ரீலங்கன் சம்பல். ரெண்டு வகையான ஸ்ரீலங்கன் சம்பல் நாங்க பார்க்க போறோம். ஒன்று வந்து பச்சை மிளகா சம்பல், அடுத்தது வந்து பொரிச்சு இடிச்ச செத்தல் மிளகா சம்பல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து நாங்க பச்சை மிளகா சம்பல் எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி மிக்சி கப்பில் சின்ன கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து காரத்துக்கேற்ப நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 அளவுக்கு கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து நீங்கள் ஓரளவுக்கு கூட போட்டாலும் பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால் கருவேப்பிலையுடைய வாசனை நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சம்பலுக்களவா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த அரைக்க போகிற இந்த சம்பலுக்கு நாங்கள் சேர்க்குற தேங்காய் பூனோட அளவு பார்த்தீங்கன்னா 2 கப்பு. இப்போ உங்களுக்கு கப்பளவு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு சின்ன தேங்காய் எடுத்து துருவி அந்த வெள்ளை பகுதியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் சம்பலுக்கு புளிப்புக்காக பாதி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் சம்பலை பொறுத்தவரையில் சம்பலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உங்களத்தில் ஆயத்தமாக இருந்துட்டுன்னு சொன்னால் அதிக நேரமெல்லாம் பிடிக்காது அதை அரைக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி போட்டுட்டு ஒரு 20 செகண்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 20 செகண்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, பச்சை மிளகாய் சம்பல் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சை மிளகாய் சம்பலை பொறுத்தவரையில் இடியப்பம், தோசை, புட்டு, ரொட்டியோட எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் மிக மிக பொருத்தமானது பார்த்தீங்கன்னா இடியப்பம் தான். இப்போ இந்த சம்பல் முழுவதையும் மிக்சி கப்பில் இருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பொரிச்ச செத்தல் மிளகாய் சம்பல். அதுக்கு முதல்ல மிளகாய் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தாச்சியில் 1/4 கப்பு சூரியகாந்தி எண்ணெய் இல்லை தேங்காய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் 8-10 கிராம் அளவுக்கு செத்தல் மிளகாய் சேர்த்து நல்லா குறைஞ்ச நெருப்பில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மிளகாய் கலர் மாறி இந்த மாதிரி கலகலப்பாக வந்ததும் இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டிங்கன்னு சொன்னால் மிளகாய் வந்து கருத்துதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சம்பலுடைய டேஸ்ட்டே மாறிடும். இந்த பொரிச்ச மிளகாய் சம்பலை பொறுத்தவரையில் இடித்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு உரல்ல நம்ம பொரிச்சு எடுத்தால் மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே 50 கிராம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு பெரிய மாவுள் சைஸில் கொட்டை இல்லாத புளி. இப்போ இதில் வந்து வாசத்துக்காக 3 அளவுக்கு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து இந்த சம்பலுக்கு ரொம்பவே வாசமும் ருசியுமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். அது உடம்புக்கு கூட நல்லது தான். இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்ததும் முதல்ல வந்து கொஞ்ச நேரம் மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நசீற வரைக்கும் பிடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் இடிபட்டு வந்ததும் இப்போ நாம இந்த சம்பலுக்கு சேர்க்க வேண்டிய மிகுதியான பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இது சுவைக்காக மட்டும்தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் விலக்கிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கப்பு தேங்காய் பூவுக்கான அளவு. அப்படி உங்களுக்கு கப்பு சைஸு கஷ்டம்னு சொன்னால் ஒரு சின்ன தேங்காய் எடுத்து உடைச்சு அதில் இருக்கிற வெள்ளை பகுதியை மட்டும் திருவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் சம்பலுக்கு தேவையான மிகுதியான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நாங்கள் இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, பொரிச்ச மிளகாய் சம்பலும் அழகாக ரெடி ஆயிருச்சு. இப்போ நாம இடித்த சம்பல் எல்லாவற்றையும் உரல்ல இருந்து வடித்து வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இந்த சம்பல் வந்து இடியப்பத்துக்கும் ஸ்ரீலங்கன் தோசைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, ரெண்டு சம்பலுமே பரிமாறுறதுக்கு தயாராயிருச்சு. என்ன நண்பர்களே, ரெண்டு விதமான ஸ்ரீலங்கன் சம்பல் இந்த வீடியோல நாங்க பாத்துருக்கிறோம். இந்த சம்பல் வந்து இடியப்பத்துக்கு ஸ்ரீலங்கன் தோசைக்கு ரொம்பவே பொருத்தமானது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனுஷ்.